இன்றைக்கி நம்ம ஆப்ப மாவில் இட்லி செய்யலாம் ஒரு கிண்ணம் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க பத்தில் ஒரு பங்கு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும் அரிசியை மூன்று முறை கொழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான்கு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான்கு மணி நேரம் கழித்து பாருங்கள் நமக்கு அரிசியும் உளுந்து நல்லா ஊறியிருக்கு ஜாரில் போட்டுக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு கால் கிண்ணம் தேங்காய் பூவும் கால் கிண்ணம் சாதமும் போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது சாதம் கொஞ்சமாக போடுங்க கால் கால் கிண்ணம் தேங்காய் பூவும் சாதம் ஒரு கால் கிண்ணம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க நைஸா அரைச்சிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப மாவு நம்ம கெட்டியாக அரைச்சோம்னா இட்லி வந்து கல் போல் இருக்கும் கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம கரைச்சோம்னா தான் இட்லி வந்து பூ மாதிரி நல்ல பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் நமக்கு மாவு இந்த அளவுக்கு புளிச்சிருக்கு கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணியாக தான் மாவு வச்சோம் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ இது நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம ஆப்பச்சோடா போட்டுக்கலாம் அப்போ தான் இட்லி வந்து நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவும் நீங்கள் ரொம்ப கெட்டியாக வச்சுக்கக்கூடாது பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம கடாயில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டு வச்சுக்கோங்க என்கிட்ட அஞ்சு குழி உள்ள தட்டு வைக்கேன் நீங்கள் ஏழு குழி ஏழு கிண்ணம் இருந்துச்சுன்னா ஏழு குழி உள்ள தட்டு வச்சுக்கோங்க நான் அஞ்சு கிண்ணம் உள்ளது வச்சுருக்கேன் ஆயில் தடவிட்டு நீங்கள் மாவு ஊற்றிக்கோங்க அப்போ தான் இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அரை அரை கிண்ணம் ஊற்றி இப்போ நம்ம அந்த குழியில் எடுத்து வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிடங்கள் வேக வச்சுக்கணும் பத்து நிமிடங்கள் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிடங்கள் கழித்து பாருங்கள் நமக்கு இட்லி வந்து நல்லா நமக்கு வெந்திருக்கு பாருங்கள் ஆறுன பிறகு வெளியில் எடுத்துக்கோங்க சைடெல்லாம் நல்லா விட்டு கொடுத்துருக்கு பாருங்கள் நம்ம ஆயில் தடவி ஊற்றுனதுனால நமக்கு இட்லி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகு போல் வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு பாருங்கள் நம்ம இட்லி இட்லிக்கு வந்து சிக்கன் குருமா மட்டன் குழம்பு எதுனாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி சட்னி வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இட்லி எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல சுவையாக இருக்கும் சாதாரணமாக சாப்பிட்ற இட்லியை விட இந்த இட்லி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க் யூ